வணக்கம், என் பெயர் முத்து நெடுமாறன். மலேசியா நாட்டில் கேரித்தீவு எனும் ஊரில் பிறந்தவன். அங்கே வளர்ந்து கோலக்கிழான் என்ற ஒரு பக்கத்து ஊரில் வந்து படிக்க வந்தேன். என்னுடைய தொடக்க கல்வி அப்போது வந்து மலேசியாவில் ஆங்கில மொழி கல்வி இருந்தது. ஆங்கில பள்ளி, ஆங்கில பள்ளியில் தான் சேர்ந்தேன். என்னை அடிக்கடி நண்பர்கள் சந்திக்கும் போது கேட்கின்ற முதல் கேள்வி, உங்கள் தந்தையார் ஒரு தமிழ் ஆசிரியர், தமிழ் கவிஞர், தமிழ் புலவர், அவரே உங்களை தமிழ் பள்ளியில் அனுப்பவில்லை என்றால் நீங்கள் வேறு யார் அனுப்பப் போகிறார்கள் என்று கேட்பார்கள். சரியான கேள்வி, நல்ல கேள்வியும் கூட, நியாயமான கேள்வி, கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் அதற்கான பதிலையும் அவர்கள் கேட்டார்கள், பொறுமையாக கேட்டார்கள். அதுக்கு இதுதான் விளக்கம். எனக்கு 6 வயதாக இருக்கும் பொழுதே திருக்குறளின் 3 அதிகாரங்கள் மனப்பாடம், கொன்றைவேந்தன் ஆத்திச்சுடிய அனைத்தும் மனப்பாடம், தமிழ்நேசன் நாளிதழை படிப்பேன், 6ஆம் வகுப்பு தமிழ் நூலை படிப்பேன், 6ஆம் வகுப்பு தமிழ் மாணவர்களுக்கு சிலருக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். 6 வயதாக இருக்கும் பொழுது 5 வயதில் அங்கு இருக்கின்ற ஒரு மழலை பள்ளிக்கு அனுப்பினார்கள். ஓய்வு நேரத்தில் படிக்க வேண்டும் என்று அனுப்பினார்கள். அங்கு பயிற்றுவித்த ஆசிரியர் திருக்குறள் அவர் கரும்பலையில் எழும்பொழுது ஒரு பிழை நேர்ந்து விட்டது. அதை சுட்டி காட்டியதற்காக அவர் வீட்டில் வந்து தந்தையாரிடம் ஒரு புகார் கொடுத்தார். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இவனை தமிழ் பள்ளியில் அனுப்பினார், தமிழ் பள்ளிக்கு அனுப்பினால் மறுபடியும் ஆனா அவனாக சொல்லிக் கொடுப்பார்கள் என்ற அச்சத்தில், என்னுடைய உற்சாகம் குறைந்துவிடும் என்ற அச்சத்தில் அப்பா என்னை ஆங்கில பள்ளியில் அனுப்பினார். ஆங்கில பள்ளிக்கு செல்லும்பொழுது எனக்கு ஒரு எழுத்து கூட, ஆங்கிலம் என்ற ஒரு மொழி இருப்பது கூட எனக்கு தெரியாது. காரணம், நாங்கள் பிறந்தது வந்து கேரித்தீவு என்ற தீவு, அது வந்து தோட்டப்புறம். தமிழ் மட்டும்தான் பேசினார்கள். தமிழர்களை தவிர்த்து மற்ற இனத்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியாது. முதல் முதலாக நாங்கள் இருக்கின்ற வீட்டில், பக்கத்து வீட்டில் ஒரு மலாய்க்கார குடும்பம் வந்து சேர்ந்த பொழுது இவர்களுடைய தோலின் மட்டும் ஏன் நிறம் வேறு மாதிரியாக இருக்கிறது என்ற ஐயம் என்ற ஒரு வியப்பு எனக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்து தோட்டப்புறத்திலிருந்து பட்டணத்துக்கு வந்து ஒரு ஆங்கில பள்ளியில் முதலில் காலெடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் பேசிய மொழி எனக்கு புரியவில்லை. இப்படிப்பட்ட இது என்ன பேசுகிறார்கள் என்றது ஒரு குழப்பம். இன்னொரு மொழி இருப்பது கூட எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில். ஆனால் அது ஒரு சவாலாக இருந்தது. பிறகு மொழி கல்வி என்பது எனக்கு இயல்பாக வந்தது. அதற்கு அடிப்படை காரணம் எனக்கு தமிழ் அடிப்படையாக இருந்தது என்று தான் நான் சொல்லுவேன். மலாய் மொழியில் கூட எங்கள் பள்ளி மாணவர்களுக்கிடையே நான் தான் அதிகமான மதிப்பெண்களை பெற்று மலாய்க்கார நண்பர்களை விட சிறந்த புள்ளிகளை மலாய் மொழியில் வாங்கியிருக்கின்றேன். இப்பொழுது கூட என்னுடைய மொழி சார்ந்த தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது என்னுடைய தமிழ் கல்வி தான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. தொடக்க கல்வியை முடித்து இடைநிலை பள்ளியும் கூட பக்கத்தில் இருக்கின்ற ஸ்கொலாடத்தோ ஹம்சா என்ற இடைநிலை பள்ளியில் தான் படித்தேன். பிறகு மலேசியாவிலே இருக்கின்ற தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் படிக்கச் சென்றேன். நான் படித்தது மின்னியல் பொறியியல் துறை, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்வார்கள். அதில் நான் தேர்ந்தெடுத்த பாடம் கணினியியல் தொழில்நுட்பம், அது வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியரிங். நான் படித்தது சாஃப்ட்வேர் கிடையாது, வன்பொருள் ஹார்ட்வேர் தொடர்பான தொழில்நுட்பங்களை தான் படித்தேன். பிறகு 1985 பட்டம் வாங்கிய பிறகு இந்த காலகட்டத்தில் மிக நெருக்கமான ஒரு சூழல், அதாவது ரிசஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சூழல் இருந்ததால் உடனே எனக்கு வேலை கிடைக்கவில்லை. சிலாங்கூர் மாநில உதவி சம்பளம் பெற்ற மாணவனாக இருந்தாலும் கூட மாநிலத்தில் கூட எனக்கு வேலை கிடைக்கவில்லை. எனவே தனியார் துறையில் வேலை தேடிக்கொண்டிருந்த சூழலில் என்னுடைய அருமை நண்பர் குப்புசாமி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு பெரிய நிறுவனத்தில் பயிற்று பொறியியலாளராக, அதாவது ட்ரெயினி என்ஜினியராக சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. 300 ரிங்கிட் தான் மாத சம்பளம். இது எனக்கு கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பு என்று தான் நான் சொல்ல வேண்டும். அங்குதான் என்னுடைய தமிழில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் தொழில்நுட்பத்தில் கவனத்தை ஈர்த்தது. அப்போதுதான் தொடங்கினேன் முதல் தகவல் தொழில்நுட்ப பணி 1985. அப்போதெல்லாம் எம்எஸ் டாஸ் என்ற கணினி தான் இருக்கும். அங்கே வந்து விண்டோஸ்லாம் கிடையாது. மவுஸ் என்பது மவுஸே இல்லை மவுஸுக்கு. அப்போதெல்லாம் கட்டளைகளை இட்டு தான் கணினியை இயக்க வேண்டும். அந்த சூழலில் கணினி திரையில் வந்து படங்கள்லாம் காட்டுவதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால் ஒரு கோடு போடுவதற்கே சிரமமாக இருக்கும் பொழுது ஆங்கில எழுத்துக்கு பதிலாக தமிழ் எழுத்துக்களை வரவழைப்பது அதை விட மிகவும் சிரமமாக இருந்தது. அப்படியே வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதற்கேற்ற வன்பொருள்கள் இருக்க வேண்டும், அதற்கேற்ற கணினிகள் இருக்க வேண்டும். எல்லா கணினியிலையும் அதை செய்ய இயலாமல் இருந்தது. எனவே நான் ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் என்ற காரணத்தினால
உள்ளுக்கு ஏதாவது இப்போ நோண்டி பார்த்து ஏதாவது செய்ய முடியுமா என்ற எண்ணத்தில் ஈடுபட்டேன். அப்பொழுது அந்த கணினியை திறந்து அதில் இருக்கின்ற அந்த அட்டைகளை பிதுங்கி எடுத்து அங்கே இருக்கின்ற தச்சிற்களை எடுத்து அதனுடைய உள்ளடக்கத்தை ஆய்வு செய்து அங்கே இருக்கின்ற ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலாகவோ அல்லது மற்ற தேவையற்ற எழுத்துக்கள் இருக்கின்ற இடத்தில் தமிழ் எழுத்துக்களை புகுத்தி மறுபடியும் அந்த அட்டைக்குள் புகுத்தி கணினியில் செலுத்தி தமிழ் திரையில் என்னுடைய முதல் தமிழ் எழுத்தை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட பூரிப்பு இன்னும் கூட என்னால் மறக்க முடியாது. அதன் பிறகு அதை எழுத்துக்களை உள்ளிடுவதற்கான முறைகளை செய்தோம். இது இப்படித்தான் அந்த தொழில்நுட்பம் தொடங்கியது 1985. அப்போது உருவாக்கப்பட்டது தான் மொரசு அஞ்சல் என்ற, அப்போது மொரசு மட்டும்தான் பெயர், அஞ்சல்ன்ற தான் பிறகு வந்தது தான் மொரசு என்ற பெயர் சூட்டப்பட்டது. அதை வந்து ஒரு வியாபார நோக்கிலோ வணிக நோக்கிலோ அந்த அதை வந்து பொருள் ஈட்ட வேண்டும், இதை வைத்து பொருள் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணமோ எனக்கு ஏற்பட்டதில்லை. ஒரு கால் சிலிக்கான் வேலி போன்ற ஊர்களில் நான் இருந்திருந்தேன் என்று சொன்னால் அங்கு வந்து அந்த உந்துதல் ஏற்பட்டிருக்கும், இதை வைத்து நாம் ஏதாவது புதிய புரட்சிகளை செய்யலாம் என்ற உந்துதல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் என்னுடைய எண்ணம் எல்லாம் நிரந்தர வேலை தேட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்ததே தவிர இதை வந்து முழுமையாக ஈடுபட்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அது வந்து இரண்டாவது இடத்தில் தான் இருந்தது. இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் கூட அது என்னுடைய முழு நேர ஹாபியாக அது மாறியிருந்தது. அதன் பிறகு அதெல்லாம் மற்ற பிறகெல்லாம் வரலாறு. விண்டோஸ் வந்தது, அதுக்கெல்லாம் வந்தது. என்னுடைய முதல் பயனர் அப்படின்னு சொன்னால் தனிநபர் பயனர், ஒரு பர்சனல் யூசர், இண்டிவிஜுவல் யூசர்னு சொல்கிற தனிநபர் பயனர் யாருன்னு கேட்டால் நம்ம நாட்டை சேர்ந்த டாக்டர் ரே கார்த்திகேசு. அவர் வந்து நிறைய கணினியிலேயே நிறைய எழுதினோம் அப்படின்னு விரும்பினார். அவர் வந்து பினாங்குக்கே சென்று, அவர் பினாங்கில் இருந்தார் அப்போ, அவருடைய கணினியில் புகுத்தி வந்த பிறகு அவர்களிடம் வந்து கிடைத்த அந்த ஃபீட்பேக் எங்களை வந்து மிகவும் உற்சாகப்படுத்தியது. இது வந்து உள்ளபடியே ஒரு பயன் இருக்கிறது, மற்றவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற உற்சாகம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் மற்ற பயனர்களை பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து அவரவர்களுடைய தேவை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அச்சுத்துறைக்கு தான் இதை பயன்படுத்த விரும்பினார்கள். இது வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் இட் பிகேம் அ வெரி அட்வான்ஸ் தமிழ் டைப் ரைட்டர். அப்படித்தான் அதை பார்த்தார்கள். ஏதாவது கணினியில் எழுத்துக்களை கோத்து அதை அச்சுப்பொருளில் அச்சிட்டு கொண்டாட வேண்டும் என்று தான் நினைத்தார்களே தவிர மற்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. எனக்கு என்னுடைய கற்பனையோ என்னுடைய ஆவல் என்னுடைய சிந்தனைகளெல்லாம் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்தது. அப்போதே வந்து தகவல் கிடங்கு உருவாக்க வேண்டும், தேடுபொருள்களை உருவாக்க வேண்டும், தமிழிலே சொற்பிழை திருத்திகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் என்பதிகளின் பிற்பகுதியிலே வந்து எனக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதை பற்றி யாரும் சிந்திக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு தேவை இதை வந்து உலோக எழுத்துக்களை வாங்கி செய்வதை இது வந்து எனக்கு சுலபமாக இருக்கிறது, வலைக்குறவாக இருக்கிறது, எனவே இதை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று தான் நினைத்தார்களே தவிர மற்ற இடங்களிலெல்லாம் தமிழ் புழங்க வேண்டும், தமிழை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்து மிக குறைவாகவே இருந்தது. இதற்கு அடிப்படை அமைந்தது 1993 தான். இணையம் முதல் தொடங்கும் பொழுது அதற்கு முன்பாகவே தமிழ் உரையாடல்கள் இருந்தன, மடலாடல் குழுக்கள் இருந்தன. soc.culture.tamil அப்படின்னு சொல்லி மிக புகழ்பெற்ற ஒரு கலந்துரையாடல் குழு. ஆனால் அதில் எல்லாம் வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் உரையாடுவார்கள். தமிழ் எழுத வேண்டும் என்று சொன்னால் ரோமன் எழுத்துக்களை சொன்னது கொண்டு தான் தமிழில் எழுதினார்கள். ஆனால் 1993 முதல்முதலாக தமிழிலேயே எழுதி மடலாடற் குழுக்களை உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தை உண்மையாக்கினோம். என்னோடு சேர்ந்து வழி அமைத்தவர் என்னுடைய அருமை நண்பர் பாலாப்பிள்ளை. அவர் இப்போது சிட்னியில் இருந்தார், ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்தார். அவர் tamil.net என்ற இணையதளத்தை பதிவு செய்து வைத்திருந்தார். அதற்கான கட்டமைப்பு வேலைகளையும் அவர் வைத்திருந்தார். அவரோடு சேர்ந்து என்னுடைய தமிழ் தொழில்நுட்பமும் இணைந்து இந்த tamil.net என்ற குழுமம், இந்த மடலாடற் குழுமம் உருவாக்கியது. அங்கே வந்து தமிழிலேயே அனைவரும் உரையாடி இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். அச்சுத்துறைக்கு மட்டும் பயன்படுத்தி வந்த தமிழ் தொழில்நுட்பம் இப்போது உரையாடல்களுக்கும், உரையாடல்களை தேடுவதற்கும், பாதுகாப்பதற்கும், இது போன்ற செயல்களுக்கு பயன்படுத்துகிறது என்று நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. 1993 தான் முதல் முதலில் அஞ்சல் என்ற அந்த விசைப்பலகை அமைப்பையும் உருவாக்கினேன். அதற்கு முன்பாக மற்ற அமைப்புகள் இருந்தன. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதி தமிழ் வருகின்ற முறையை வந்து 1993 தான் முதல் முதலில் உருவாக்கினேன். அதற்கு சில சிக்கல்கள் இருந்தன. இந்த சிக்கல்களில் விடுபட வேண்டும் என்ற ஒரு வருத்தம், அந்த வருத்தம் தான் இதற்கு விதையாக அமைந்தது.
இந்த அஞ்சல் என்ற விசைப்பலகை அமைப்பதற்கு. அதனுடைய அது வந்து மிகவும் புகழ்பெற்று எல்லோரும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெளியே இருக்கின்ற நண்பர்கள் பலரிடமிருந்து எனக்கு வரவேற்புகள் கிடைத்தன. ஒருவர் ஆங்கிலத்திலே ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அமெரிக்காவில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முதலாக அவர் தமிழில் எழுதும் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை குறித்து எனக்கு எழுதியிருந்தார். அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னா, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ ரீடிஸ்கவர் மை ஓன் லாங்குவேஜ் ஆஃப்டர் 25 இயர்ஸ் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். இதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இது 93ல். பிறகு அதற்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாறுதல் என்னன்னு சொன்னா, கையடக்க கருவிகளின் அறிமுகம். 2005 பொங்கல் அன்று சிங்கப்பூரிலே செல்லினம் என்ற பெயரில் முதல் முதலாக கையடக்க கருவிகளில் தமிழிலேயே குறுஞ்செய்திகளை கோர்த்து அனுப்பக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி தந்தோம். அதற்கு மிகவும் உதவியாக இருந்தது, எங்களுக்கு துணையாக நின்றது அப்போது ஒலி 96.8 வானொலி நிலையத்தின் தலைவராக இருந்த என்னுடைய அருமை நண்பர் அழகிய பாண்டியன். முதல் முதலாக பொது பயணத்திற்காக இதை வெளியிட்டோம். கவி பேரரசு வைரமுத்து வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அங்கேயே மேடையிலேயே அவர் சொன்ன வரியை கோர்த்து வானொலி நிலையத்தில் இருந்த அறிவிப்பாளருக்கு அந்த செய்தி அனுப்பப்பட்டது தமிழிலேயே. அவர் அந்த செய்தியை வந்து அவருடைய கணினி திரையில் பார்த்து வானொலியிலேயே அந்த செய்தியை வாசித்தார். அதே போல் அதே செய்தி பினாங்கில் இருந்த கார்த்திகேஸ்வர ஐயா அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. அவரும் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு அந்த செய்தியை அவர் வாசித்து காட்டார். அங்கிருந்த 800-க்கும் மேற்பட்ட தமிழ் ஆர்வலர்களுடைய கரவொலி வந்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. இது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. முதல் முதலாக கையடக்க கருவிகளிலே தமிழிலேயே குறுஞ்செய்திகளை கோர்த்து அனுப்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்ச்சி 2005 ஆம் ஆண்டு. அதன் பிறகு மற்ற தொழில்நுட்பங்கள் எல்லாம் இதுவரை செய்த தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாறுதல்கள், மேம்பாடுகள் என்று தான் சொல்ல வேண்டும். திறன்பேசிகள் வந்தன, ஆண்ட்ராய்டு, அதற்கு முன்பாக iOS கருவிகள் வந்தன. என்னுடைய ஆழ்ந்த ஆர்வத்தின் காரணமாக நான் செய்திருந்த பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய பொறுப்பில் இருந்து பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் உள்ளே எனக்கு ஒரு தேடல், எனக்கு விரும்புகின்ற ஒன்றை என்னால் முழு நேரமாக செய்ய முடியவில்லையே என்ற ஒரு தேடல் இருந்தது. 2002 வணிகத்துறையில் இருக்கின்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கின்ற அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டு முழுமையாக என்னுடைய திறமைகளை பயன்படுத்தி என்னுடைய ஆர்வத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மொழியியல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்ட முயன்றேன். அப்போது உருவாக்கின தொழில்நுட்பங்கள் தான் இப்பொழுது ஐபோன் கருவிகளில், ஐபேட் கருவிகளில், மெக்கின்டாஷ் கருவிகளில், HTC போன்ற நிறுவனங்கள் உருவாக்கும் ஆண்ட்ராய்ட் கருவிகளில் என்னுடைய தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. தமிழ் மட்டுமல்லாது அனைத்து இந்திய மொழிகள், இந்தோ சீன மொழிகளுக்கு கூட எழுத்துருக்களையும் உள்ளீட்டு முறைகளையும் உருவாக்கி இருக்கின்றேன். இந்த முயற்சிகள் அனைத்திற்கும் அடிப்படையாக அமைந்தது என்னுடைய தமிழ் ஆர்வம், தமிழில் ஏற்பட்ட அனுபவம், தமிழுக்காக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த மற்ற மொழிகளுக்கும் பயன்படுகின்றன என்பது என்னுடைய மகிழ்ச்சி. நானே ஒரு வெற்றியாக கருதுவது என்று நான் நினைக்கின்றேன். பெரும்பாலும் ஆங்கிலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி தமிழுக்கு மொழிபெயர்க்கலாம் அல்லது மாற்றி உருமாற்றி அமைக்கலாம் என்பதை பற்றி தான் சிந்திக்கின்றோம் பெரும்பாலும். ஆனால் முதல் இந்த முயற்சி தமிழுக்காகவே உருவாக்கப்பட்டு அதனுடைய அமைப்பை சற்று உருமாற்றி மற்ற மொழிகளுக்கு பயன்படுத்தப்படும் அளவுக்கு இதை செய்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கெல்லாம் வந்து ஒரு இந்த ஐசிங் இந்த கேக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த பயன்பாட்டிற்கு வந்து இன்னும் விரிவான பயன்பாடு தேவை என்ற நோக்கிலே செல்லியல் என்ற ஊடக மின்னியல் துறையை மட்டும் சார்ந்த ஊடகம் ஒன்றை நண்பர் முத்தரசு அவர்களுடன் சேர்ந்து 2013 ஆம் ஆண்டு தொடங்கினோம். இப்போது உலகெங்கிலும் இருந்து ஒரு 20,000 பேர் அதை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி வருகிறார்கள். செய்திகளை பெற்று வாசித்து எங்களுக்கு கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். இந்த தொழில்நுட்பம் கூட மற்ற மொழி சார்ந்த ஊடகங்களுக்கு இப்பொழுது பயன்பட்டு வருகிறது. குறிப்பாக BD News 24 என்ற வங்க நாட்டைச் சேர்ந்த மிகப்பெரிய செய்தி ஊடகம், அவர்கள் கூட அவர்களுடைய செய்திகளை வங்க மொழியிலே அறிவிக்க வழி அனுப்புவதற்காக நமது தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். தமிழுக்கு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் மற்ற மொழிகளுக்கும் பயன்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இது போன்ற பல துறைகளில் எங்கெங்கெல்லாம் தமிழிலே வந்து புதுமைகளை செய்ய முடியுமோ, தொழில்நுட்பம் வழியாக தமிழினுடைய பயன்பாட்டை எப்படி எளிமைப்படுத்த முடியுமோ, அதிகரிக்க முடியுமோ என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வுகள் நடந்து வருகின்றன. பயன்பாடு கூடியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு முக்கிய அடிப்படையாக அமைவது
இந்த நட்பு ஊடகங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது முகநூலாக இருந்தாலும் சரி, ட்விட்டராக இருந்தாலும் சரி, இந்த ஊடகங்களிலே அல்லது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இந்த ஊடகங்களிலே தமிழிலே செய்திகளை பார்ப்பதற்கு இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. பலரும் தமிழில் எழுத ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஆர்வம் குறையாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு தமிழில் எழுதுவதற்கு இன்னும் அதிகமான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாத ஒரு எண்ணம். எப்படி ஆங்கிலத்திலே நாம் எப்படி எழுதினாலும் அது பிழைகளை திருத்தி ஆங்கிலத்தில் சரிவர நமக்கு வரிகளை கொடுக்கிறதோ அதுபோல தமிழிலும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உறுதியாக இருக்கிறது. அதற்கு அடிப்படையாக பல வேலைகளை கடந்த சில ஆண்டுகளாக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம், ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். பல்துறை வல்லுநர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட சில அனுபவங்களையும் கூட இதில் சேர்த்து இன்னும் புதுமைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முரசு அல்லது முரசு அஞ்சல் அதனுடைய அடிப்படையை அமைத்து முதல் முயற்சியில் இறங்கி இதோடு 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பயன்பாடு இருக்க வேண்டும். பயன்பாடு இருந்தால்தான் அடுத்த கட்ட மேம்பாடுகளை செய்வதற்கு எங்களுக்கும் உற்சாகம் இருக்கு. இல்லாவிட்டால் இருக்காது என்று பொருள் அல்ல. ஆனால் உற்சாகத்தோடு செய்யும்பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக செய்யலாம், இன்னும் கூடுதலான கூறுகளை நாம் சேர்க்கலாம். மக்களுக்கு அதாவது பயனர்களுக்கு உண்மையிலேயே எது பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரிந்தால் அந்த நோக்கிலே அந்த கோணத்திலே ஆய்வுகளை மேற்கொண்டு வரலாம். விரிவாக்கம் இருக்கிறது என்று நாம் சொன்னாலும் கூட போதிய வேகத்தில் அந்த விரிவாக்கம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஆண்ட்ராய்ட் கருவிகளில் செல்லினத்தினுடைய பதிவிறக்கம் ஒரு நாளைக்கு 600க்கும் மேற்பட்ட பதிவிறக்கங்கள், ஒவ்வொரு நாளும் 600க்கும் மேற்பட்ட புதியவர்கள் அதை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துகிறார்கள். இது உற்சாகம் அளிக்கிறது என்றாலும் கூட மற்ற கருவிகளை மற்ற செயலிகளை நீங்கள் பார்க்கும்பொழுது அதில் 5000-6000 புதிய பயனர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பதிவிறக்கம் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு எப்படி கூட்டுவது என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். நம்மளுடைய நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வது போல தமிழில் ஒரு புதுமையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுடைய பயன்பாட்டையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஊர்கூடி இழுத்தால் தான் தேர் இழுக்க முடியும் என்பது போல இது வந்து ஒருவருடைய ஆர்வத்தின் பேரில் அல்லது ஒரு சிலருடைய ஆர்வத்தின் பேரில் ஏற்படுகின்ற முயற்சிகளால் மட்டும் தமிழை தொழில்நுட்ப உலகில் நிறைவேற செய்ய முடியாது. அது பயனர்கள் வந்து அதனை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். எங்கெங்கெல்லாம் தமிழில் பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் தடையின்றி பயன்படுத்த வேண்டும். தடைகள் இருந்தால் எடுத்து கூற வேண்டும். அதற்கான வழிகளை தீர்வுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கும். அதை எங்கெங்கே தடைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அதை பயன்பாடு கூட அதனுடைய பழக்கம் கூட அதனுடைய விரிவாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இந்த தமிழில் எழுதுவதை பற்றி இந்த செல்லினம் வெளியிட்ட அந்த சமயத்தில் ஒரு வரியை கூறியிருந்தேன். சித்திரமும் கைப்பழக்கம், சிந்தமிழும் நா பழக்கம், செல்லினமும் விரல் பழக்கம். எழுத எழுதத்தான் அதனுடைய பழக்கம் நமக்கு வரும். மிக விரைவாக தமிழ் எழுதக்கூடிய வேகமும் நமக்கு கிடைக்கும். எனவே தொழில்நுட்பங்களை இதை யாரு உருவாக்கினாலும் தாழ்வில்லை. தமிழில் உருவாக்கப்படுகின்ற தொழில்நுட்பங்களை பெற்று பயனெய்து தமிழ் தொழில்நுட்ப உலகில் மேலும் செழிக்க செய்வதற்கு நீங்களும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். அந்த வரிசை முழுவதுமே 21, 22 என்று தொடர்ந்து 19 என்று 9வது இடம் வரையில ஒரே சீராக அது அமைந்திருந்திருக்கிறது.